ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லியாங் வந்து லாங் டேர்ம் லீவ் எடுத்துட்டு எங்கேயோ போகிற வரைக்கும் பார்த்தோம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே பார்த்தா லின் வந்து பதறி போயிட்டான். இதோட தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடெலாம் பார்த்தோம். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கான எபிசோட்களை போய் பார்த்தலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்கலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காமல் பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஜானும் ஹையும் பிஸ்னஸை பற்றி பேசியிருக்காங்க. அதிலே இந்த ஜான் இருக்காமல சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம், அதை நம்மளோட மாலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஏகப்பட்ட ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். டேய், இந்த ஐடியா சூப்பராக இருக்குடா, இதோட சேர்த்து டைம் ட்ராவல் அந்த மாதிரியும் பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான். டைம் ட்ராவலா, சூப்பர் ஐடியாரா, எப்பாரு அதை வச்சு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குடா. பேசாமல் நம்ம வந்து ஒரு டனல் மாதிரி வைப்போம், அந்த டனல் வழியாக பாஸ்ட் டு ஃபியூச்சர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வைப்போம். அது மட்டும் பாரு, குழந்தைங்க மட்டும் பிடிச்சிச்சின்னு வையேன், டாப் லெவலில் எகிருண்டா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லியிருக்கான். சூப்பர்டா, எப்படி மெட்டாவர்ஸ் மாதிரி தானே அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்ல, சூப்பர்டா கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ஹைஃபை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிறகு இல்லையா, நாம ரெண்டும் சேர்ந்தாலே அது சூப்பர் டீமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹையோ ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த ஹைப்பை வந்து சொல்லிக்கிட்டு என்ன பண்றான்னு பார்த்தா, ரொமான்ஸ் பண்றதுக்காக ஜான் பக்கத்துல போயிருக்கான். டே டே, என்னடா பண்ற, ஆபீஸ்ல இருக்க கொஞ்சம் தள்ளிடுடா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து அவனை விலக்கி விட்டுட்டான். ஆமாம், மிஸ்டர் லியாங் வந்து லாங் டேர்ம் லீவ் எடுத்திருக்காரு, அவரோட ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிடா என்ன அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்டிருக்கான். இல்லை இல்லை, கேன்சல்லாம் பண்ண வேண்டாம், அவரோட ப்ராஜெக்ட் வந்து போகிறது போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான். பரவாயில்லையே, உன்னோட போட்டியாளர்னு தெரிஞ்சிருந்தோம் அவரோட ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறியே, நீ வேற லெவல் தான்டா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து இவனை பாராட்டிக்கிட்டு இருக்கான். பிறகு இல்லையா, எப்பாரு அவரோட ப்ராஜெக்ட் வந்து போகிறது போகட்டும், நான் என்னோட வழியில் தனி வழியில் போய் ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான். ஆ, நீ வேற லெவல் மாஸ் காட்டடா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து இவனை பிடிச்சி பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஜான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா பின்னாடி வந்து ஒரு பாட்டி பேரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா உனக்கு இது வாங்கி தட்டுமா அது வாங்கி தட்டுமா அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டி வந்து ரொம்ப பாசமாக பேசியிருக்காங்க. அதுவும் பார்த்தா ஜானோட பாட்டி பேசுவாங்களே, அதே மாதிரியே பார்த்தா இந்த பாட்டியும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே பார்த்தா ஜானுக்கு வந்து அவனோட பாட்டியாம வந்துருச்சு. பாட்டிமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களை யார் கவனிச்சுக்கிடுவாங்க, நான் எப்போ அங்கே வருவேன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பார்த்தா இவன் அங்கே தெரிஞ்சு போயிடுறான். இப்போன்னு பார்த்தா இங்கே அந்த மந்திரவாதியும் இருக்காரு. ஐயையோ, பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போலையே, இவனை எப்படியாச்சும் அவனோட காலகட்டத்துக்கு வந்து திருப்பி அனுப்பிடணும், அதுதான் நல்லது அப்படின்னு பார்த்தா இந்த மந்திரவாதி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நைட்டு பார்த்தா அந்த ஜான் வந்து அவனோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா சிஸ்டத்தில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்னடா இது அப்படின்னு இவன் வந்து ஓபன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இந்த எதிர்காலத்தை சொன்னவங்கள அந்த மாதிரி ஜோஷியம் அந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் ஃபேக்பா, இதெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தா கீழே போக போக அதுல வந்து சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. அப்படி என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க யாராச்சும் தேடுறீங்களா, நீங்க தேடுறவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா, அது கடந்த காலமா இருந்தாலும் சரி எதிர்காலமா இருந்தாலும் சரி நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து போட்டிருக்குது. ஐயையோ, இது என்ன, நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்குங்க, சரி எவ்வளவோ பண்ணிட்டோம், இதே போய் அப்ரோச் பண்ணி பார்த்துருமே அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா அதுல உள்ள எல்லா டீடைல்ஸும் நோட் பண்ணி அடுத்த நாளே பார்த்தா அந்த ஜோசியக்காரரை போய் மீட் பண்ண போயிட்டான். அங்க ஜோசியக்காரரா யார் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த மந்திரவாதி தான் இருக்காங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்டிருக்கான். என்னது என்னையா பாத்திருக்க வாய்ப்பு இல்லப்பா, ஒருவேளை வேணும் இந்த உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருந்திருப்பாங்களே, அதை யாராச்சும் பாத்திருப்ப, நான் இங்கேதான்ப்பா ரொம்ப வருஷமா இருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் உன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன்ப்பா அப்படின்னு இவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா ஃபோன் பண்ணி யாருக்கிட்டயோ பேசியிருக்கங்க. அட, யார்கிட்டங்க ஃபோன்ல பேசுறீங்க அப்படின்னு ஜான் வந்து கேட்க, கடவுள்கிட்ட பேசுறேன்ப்பா அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. என்னது, கடவுள்கிட்ட பேசுறீங்களா, கடவுள் ஃபோன் யூஸ் பண்றாங்களா என்ன அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ஆச்சரியமா கேட்கறான். ஏன், நாம யூஸ் பண்ணும்போது கடவுள் யூஸ் பண்ணக்கூடாதா? அது மட்டும் இல்லாம ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார்ல, அவர் இறந்து போய் பல வருஷமாச்சு, அவர் இறந்து போய் மேலே போயிருக்காரு, அவர் தான் பார்த்தா மேல உள்ள எல்லாத்துக்கும் போனை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அதான் கடவுள் எல்லாரும் போனை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஒரு கதையை சொல்லியிருக்காரு. சரி சரி சரியா, இருக்கட்டும் இருக்கட்டுங்க அப்படின்னு பார்த்தா ஜானும் சொல்லியிருக்கான். சரி, கையை நீட்டு அப்படின்னு இவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா கையில வந்து ஏதாவது மந்திரம்லாம் போடுறாரு. சரி, மந்திரத்தெல்லாம் போடுறாரு சொல்லிடுவாரு அப்படின்னு பார்த்தா, ஏப்பா தம்பி உன் கை என்ன ரொம்ப ஹார்டா இருக்குது, ஹேண்ட் கிரீம்லாம் யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து அதான் சொல்லிக்கிருக்காரு. ஏங்க,
நான் கேட்டது என்னவா இருக்கு, நீங்க சொல்றது என்னவா இருக்கு, நான் என்ன விஷயத்த கேட்டீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்டிருக்கான். அட பொறுப்பா இரு சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஜானை பத்தி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்க. பாஸ்ட்ல வந்து என்னோட பேர் என்ன, என்னோட பாட்டி பேர் என்ன, இவன் அங்க வந்து என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்லு. அட உண்மைங்க எப்படி கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஆச்சரியமா கேட்டிருக்கான். அட இதெல்லாம் நான் பண்ணலப்பா, கடவுள் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஒரு சீனை போட்டுருக்காரு. ஓகே 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 அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட வந்து கேட்டு என் பாட்டிமா வந்து என்ன பண்றாங்க, அவங்கள இப்ப யார் கவனிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து பாட்டிமா பத்தியே கேட்டுகிட்டே இருக்கான். ஐயோ என்ன இது, இவன் வந்து கடந்த காலத்துக்கு வந்து திருப்பி அனுப்புறத பத்தி கேட்பான்னு பார்த்தா இவன் என்ன பாட்டிமா பத்தியே கேட்டுருக்கான், எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது, நான் இவங்கிட்ட வந்து எப்படி பேசி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா இந்த மந்திரவாதி இருக்கார்ல அவரை பார்த்தா முழி பிதுங்கி போய் இருக்காரு. சரி ஏதாச்சும் சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு பார்த்தா இந்த மந்திரவாதி வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா மறுபடியும் ஃபோன் எடுத்து ஏதோ பேசுறாரு, இப்ப என்னங்க பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்க, எப்பா கடவுள் எல்லாருமே இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்கப்பா, அதனால உன்னோட பாட்டிமா பத்தி சரியா கேட்க முடியலப்பா, நீ வேணா அடுத்த வாயே நான் கேட்டு வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம உன்னோட காலகட்டத்துக்கு வந்து திருப்பி அனுப்புறது வந்து நான் எப்படியும் கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவரு வந்து சொல்லியிருக்காரு. என்னது கடவுள் வந்து இதெல்லாமா சொல்றாரு அப்படின்னு ஜான் வந்து கேட்க, அட்டே நீ ரொம்ப கேள்வி கேட்டுருக்கா, நீ அடுத்த வா அப்படின்னு பார்த்தா இவரு வந்து சொல்லியிருக்காரு. சரி பணம் எவ்வளவு அப்படின்னு ஜான் வந்து கேட்க, பணம் எல்லாம் கிடையாதுப்பா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீ அடுத்த வாப்பா நான் வந்து உனக்கு வந்து கண்டிப்பா உன்னோட கடந்த காலத்துக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம உன் பாட்டிமா பத்தி கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவரு வந்து சொல்ல, சரிங்க சரிங்க அப்படின்னு பார்த்தா இவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். கிளம்பி போனவன் எங்க போறான்னு பார்த்தா ஹையா மீட் பண்ண தான் போறான். அங்க ஹையா பார்த்தா ரொம்ப கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா வேலை பார்த்துட்டே இருக்க, இந்த மஷ்ரூம் சூப்பு சூப்பா குடி அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சூப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். டேய் உன்ன அசிஸ்டன்ட் வேலைக்கு போட்டா நீ என்னடா ஒய்ஃப் மாதிரி பக்கத்துலயே இருந்து இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்டு இருக்கான். ஏன் உனக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறது பிடிக்கலையா என்ன, நான் வேணா வேற வேலைக்கு போயிட்டுமா என்ன அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்டு இருக்கான். ஓ சார் நீங்க போயிருக்கீங்களா என்ன அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்க, இல்ல இல்ல யார் சொன்னது நான் போறேன்னு, இங்க பாரு கடந்த காலமா இருந்தாலும் சரி இல்ல இப்ப உள்ள காலமா இருந்தாலும் சரி இல்ல எதிர்காலமா இருந்தாலும் சரி நான் உன்னை மட்டும்தானே காதலிப்பேன் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஹை வந்து சிரிக்கினா, என்னடா இது நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல நீயும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுடா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ஹை கிட்ட வந்து கேட்டிருக்கான். சேம் டு யூ சேம் டு யூ அப்படின்னு பார்த்தா ஹை வந்து இப்படி சொல்றான், என்னடா சேம் டு யூன்னு சொல்ற, ஐ லவ் யூன்னு சொல்லுடா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்க, இங்கே பாருடா ஐ லவ் யூ அப்படிங்கிறது வந்து ப்ராமிஸ் பண்ற மாதிரி அதெல்லாம் லைஃப் லாங் சேர்ந்துருப்பாங்களே அவங்க சொல்ல வேண்டிய விஷயம்டா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான். ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு ஜான் வந்து கேட்டான். நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டீனா எனக்கு மனசு ரொம்ப வலிக்கும்டா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். டே 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 ஃபீல் பண்ணாதடா, எப்பாரு நான் என்னோட காலகட்டத்துக்கு வந்து திரும்பி போகும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் திரும்பி போவேன் சரியா, ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து எப்படியோ ஹையை வந்து சமாதானப்படுத்திட்டான். சமாதானப்படுத்திட்டு என்ன பண்றான்னு பார்த்தா இவன் கொண்டு வந்தவள சூப்பு அதை பார்த்தா குடிக்க வைக்கிறான். ஐயும் பார்த்தா அதை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். டே இப்பயாச்சும் அந்த லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லேன்டா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்க, சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து என்ன பண்றான்னு பார்த்தா ஜான் பக்கத்துல வந்து க்ளோஸா போய்கிட்டே இருக்கான். டே டே லூசு போயில என்ன பண்ற, இது ஆபீஸ் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து இவங்கிட்ட இருந்து விலகி வேகமா ஓடுறான். ஓடனா விட்டுருவேனா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து துரத்தி பிடிச்சி வந்து ஒரு லாக்க போட்டு வந்து ரொமான்ஸ் பண்ண வந்து பக்கத்துல போய்கிட்டே இருக்கான். பக்கத்துல போயிட்டான்ப்பா, இருந்தாலும் ஜான் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தா டே இது ஆபீஸ் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து அங்கிருந்து விலகி ஓடி போயிட்டான். என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டாங்க போய போற அப்படின்னு பார்த்தா ஹையும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அதுக்கடுத்து பார்த்தா ஹை வந்து அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அவனை பார்த்தா ரொம்ப மும்முரமா அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கான். ஜான் என்ன பண்றான்னு பார்த்தா ஹைக்கே தெரியாம மறைமுகமா நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுருக்கான். டே நான் கண்டிப்பா என்னோட காலகட்டத்துக்கு வந்து திரும்பி போயிருவேண்டா, அப்போ நான் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுடா உன்னை வந்து, அதனால தான் இப்போ வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டேனா நீ மறுபடியும் தனிமையாக ஃபீல் பண்ணுவியே, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ஹையை பார்த்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதனால ஜான் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஹையோட ஆண்டியை வந்து மீட் பண்ண போகிறான். ஹையோட ஆண்டிக்கிட்ட போய் எனக்கு நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணியாகணும் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்டுருக்கான்.
என்னப்பா அந்த உதவி அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டியும் கேட்க, இவனை பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான், ஆனா பார்த்தா அதை நமக்கு வந்து கட்டல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த ஹிஸ்டரி ஃபார் க்ளோஸ் டு யூ டிராமாவில் வந்து ஹீரோவா நடிச்சார்ல, அவரை தான் கட்டுறாங்க. அவரை பார்த்தா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு, ஏன்னா இவர் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காரு, அதனால பார்த்தா எல்லா வேலையும் மும்முரமாக பண்ணியிருக்காரு. இப்போன்னு பார்த்தா இவரோட ஆள் வராரு, இவரோட ஆள் பேர் வந்து என்னன்னு பார்த்தா யோங்கு. அந்த பையன் வந்தவுடனே, என்ன இது ஹோமோ செக்ஷுவல் மேரேஜ் வந்து நீ ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் நம்மளோட கல்யாணத்தை வந்து நம்ம எப்போ பண்ண அப்படின்னு பார்த்தா அவன் வந்து கேட்டு இருக்கான், ஓ பண்ணணுமா என்ன அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்க, ஆ பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். சரி படிப்பு அப்படின்னு இவர் வந்து கேட்க, இங்கே பாருடா நான் படிப்பையும் பர்சனல் லைஃப்பையும் வந்து நல்லா மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ ரொம்ப அவசரப்படுறடா அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோ வந்து சொல்ல, அதெல்லாம் இல்லை நான் ஒன்றும் அவசரப்படல, சரி உனக்கு வந்து என்கிட்ட எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த யோங் பையன் வந்து கேட்டு இருக்கான், அதுவா அதுவா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு பார்த்தா இந்த யோங் பையன் வந்து கேட்டு இருக்கான். இப்படியே பார்த்தா இவங்களோட பேசியிருக்காங்க. இப்போன்னு பார்த்து இந்த லின் பையன் வந்து அங்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கான். லின்னை பார்த்தோன்னே பார்த்தா இவனுடன் பேச போறாங்க. லின் வந்து இவன் கிட்ட போய், சாரிங்க அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ரூடாவே பிஹேவ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தா லின் வந்து மன்னிப்பு கேட்கிறான். அட பரவாயில்ல 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 இருக்கட்டும்ப்பா, லியாங் வந்து சுச்சுவேஷன் என்னன்னு அவர் வந்து நல்லாவே சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நானும் லியாங்கும் ஒன்னா படிச்சவங்க தான், அதனால எங்களுக்குள்ள வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு. மிஸ்டர் லின் நீங்களா, நீங்க தான் லின்னா அப்படின்னு பார்த்தா யோங் வந்து கேட்டு இருக்கான். இவன் எப்படி கேட்கறத பார்த்தா லியாங்க பத்தி லின்ன பத்தியும் இவனுக்கு நல்லாவே தெரியும் போலயே, எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா லின் வந்து கேட்க, உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இந்த யோங் வந்து இவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லியிருக்கான். இந்த யோங் பையன் இருக்காம்ல, இந்த யோங் பையன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தா அந்த ஹிஸ்டரி ஃபார் க்ளோஸ் டு ட்ராமால வந்து ஹீரோ அடிச்சார்ல, அவர் வந்து பார்த்தா ஜங்க் ஃபுட்டா வெளுத்து கட்டி இருக்காரு. டேய் ஏன்டா ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்ற, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா யோங் வந்து சொல்றான், இல்ல முடியாது நான் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அடம்பிடிக்கிறாரு. எப்பாரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு பார்த்தா ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்குது. காலங்காத்தால பார்த்தா சாப்பாடு ஆர்கியூமெண்ட், நைட்டு பார்த்தா இந்த யோங் பையன் இருக்கம்ல அவனை பார்த்தா வால்யூம் வந்து நல்லா ஹையா வச்சுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா இவே வேற, டே அடிங்கடா ஓடுங்கடா அப்படின்னு பார்த்தா யோங் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். இதில் பார்த்தா அந்த ஹீரோ வந்து காண்டாகி, டேய் உனக்கு படிக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு, இப்போ என்ன உட்காந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க, டிவி ஆஃப் பண்ணு இல்லாட்டி வால்யூமை வந்து கம்மியாக வச்சு பாருடா அப்படின்னு பார்த்தா அந்த ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது நான் இப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து திமுற பேசியிருக்கான். ஏன்னா நீ சொன்ன பேச கேட்க மாட்டியா அப்படின்னு பார்த்தா அந்த ஹீரோ வந்து கேட்க, இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். இதில் பார்த்தா அந்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி ரூம்குள்ளே போய் படுக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த யோங் பையன் இருக்கம்ல அவே வந்து மெதுவாக கமக்கமாக பூனை மாதிரி போய், டேய் என்னை மன்னிச்சிடா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறான்னு பார்த்தா கிஸ்ஸை கொடுத்து சமாதானப்படுத்துகிறான். இப்படி தான் பார்த்தா எங்களோட லவ் லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கதை எல்லாத்தையும் பார்த்தா இவன் வந்து லீன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி தான்ப்பா எங்களோட காதல் வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒன்றா சேர்ந்து நிறையா ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா இவங்க வந்து லீன் கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. சே உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குங்க, என்னாலையும் லியாங்களையும் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு பார்த்தா லீன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எதுக்குப்பா நீ ஃபீல் பண்ணுற, நீ வேணா போய் லியாங் கிட்ட வந்து பேச வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. எனது அவர்கிட்டயா, என்னால் அவரை வந்து ரீச் பண்ணவே முடியல தெரியுமா அப்படின்னு பார்த்தா லீன் வந்து சொல்லியிருக்கான். எனது அவரை ரீச் பண்ண முடியலையா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்டுருக்காரு. ஆமாங்க அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதான் பார்த்தா இந்த ஹீரோ வந்து ஒரு விஷயத்தே ஓப்பன் பண்ணுறாரு. அன்னைக்கு லியாவும் இந்த ஹீரோவும் பேசியிருப்பாங்களே, அப்போ லியாங் வந்து என்ன கேட்டிருப்பாருன்னு பார்த்தா, டேய் உனக்கும் இவங்கக்கும் நல்ல வந்து ஏஜ் கேப் வந்து அதிகமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எப்படிடா ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா லியாங் வந்து கேட்டிருக்காரு. எப்பாருடா லவ்வை பொறுத்த வரைக்கும் ஏஜுங்கிறதுலாம் மேட்ரே கிடையாது, லவ்னாலே பார்த்தேன்னு ஏன் சண்டை கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், அது வந்து சேம் ஏஜாக இருந்தாலும் சரி ஏஜ் கேப் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி அது வந்து சண்டை இருக்க தான் செய்யும். லவ்வை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், உன் மனசில் ஏதாச்சும் இருந்தா நீ வந்து அவங்ககிட்ட வந்து வெளிப்பட சொல்லுடா அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப என்னால வந்து எதையுமே வெளிப்படையா சொல்ல முடியாதுடா அப்படின்னு பார்த்தா லியாங் வந்து சொல்லியிருப்பாரு. இப்ப லியாங் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்தா இந்த ஹீரோ வந்து லீன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவனுக்கு வந்து சொல்ல முடியாத ஏதாச்சும் விஷயம் இருக்கலாம்ப்பா, நீ தான் கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோ வந்து சொல்ல, சரிங்க புரியுதுங்க, ஆனால் இப்போ வந்து நான் வந்து லியாங் கூட பேசணுமே, அவர்கிட்ட வந்து நான் எப்படி பேசுறது, என்னால் அவர் வந்து ரீச் பண்ணவே முடியலையே, என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா லின் வந்து ஃபீல் பண்ணுறான். உங்களுக்கு அவர் வந்து எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு லின் வந்து கேட்டா, இல்லையாப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு.
நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அப்படின்னு பார்த்தா லீன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அட கவலைப்படாதப்பா, அவன் இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிருப்பான். அவன் எனக்கு கால் பண்ணான்னு வையன், கண்டிப்பாக உனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேப்பா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தா லின்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த ஹையோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஹையோட ஆண்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, எப்பா நம்மளோட பக்கத்து கம்பெனி, அதான்ப்பா அந்த சம்மர் குரூப் கம்பெனி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கப்பா, பார்க்க அந்த பொண்ணு வந்து அழகாக இருப்பாப்பா, ஃபாரினில் வேற போய் படிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டி வந்து அந்த பொண்ணை பற்றியே சொல்லியிருக்காங்க. சரி ஆண்டி, இப்போ நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்க, எப்பா அந்த பொண்ணுக்கு வந்து உன்னை பார்த்தவொன்னே பிடிச்சி போச்சான்ப்பா, அந்த பொண்ணு வந்து உன்னை எங்கேயோ பார்த்துருக்கலாம் அதான் ரொம்பவே பிடிச்சி போச்சான், அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறப்பா, நீ வேணா சும்மா ஒரு டேட் வந்து போயிட்டு வாயேன் அப்படின்னு பார்த்தா அந்த ஆண்டி வந்து சொல்லியிருக்காங்க. என்னது டேட்டா, நானா அந்த பொண்ணு கூடயா, அதெல்லாம் முடியாது ஆண்டி அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். அட சும்மா ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு பார்த்தா அந்த ஆண்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹை வந்து இப்படியா அப்படியா அதெல்லாம் முடியாதுனா முடியாது அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். இப்போன்னு பார்த்தா தான் ஜான் வேற வரான், என்ன இது என்ன இது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா ஐ வேற கேட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, டேய் நல்ல விஷயம் தானே போயிட்டு வாடா அப்படின்னு பார்த்தா ஜான் வேற சொல்லியிருக்கான். என்னது இது நல்ல விஷயமா, அப்போ நான் போகணும்னு நீ சொல்ல வரியா என்ன அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்க, ஆ நீ போகிறது நல்லது தானே, இப்போ அந்த கம்பெனியோட பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் கம்பெனியும் அந்த கம்பெனியும் சேர்ந்துடும், ஸோ பிஸ்னஸ் வந்து டபுள் மடங்கு அதிகரிச்சிடும், நல்ல விஷயம் தானே போயிட்டு வாடா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லியிருக்கான். டேய் உனக்கு புரியலையாடா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்டிருக்கான். ஏ பாரு எனக்கு புரியுது, நீ போயிட்டு வா, ஒருவேளை நீ வந்து அழகா இல்லை அந்த பொண்ணு வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு நினச்சி வந்து ஏதாச்சும் பயப்படுறியா என்ன அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து இவங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கேள்வியை கேட்ட பிறகு ஹை வந்து சும்மா இருப்பானா, டேய் யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டிருக்க, நான்லாம் எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஆள்னு ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருடா, அப்போ தெரியும் அந்த பொண்ணு யார் என்ன ரிஜெக்ட் பண்ணுறது, நான் போய் பேசுகிறேன்டா, அதுக்கடுத்து பாரு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எப்படி மயங்கி போய் பேசுகிறான்னு பாரு அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான். எப்படியோ பார்த்தா ஜான் வந்து அவன் நினைச்சது வந்து பேச்சாலேயே சாதிச்சிட்டான். இந்த ஜான் பையன் எதுக்காக எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா ஜான் வந்து எப்படியும் கடந்த காலத்துக்கு திரும்பி போயிடுவான், அந்த நேரம் வந்து ஹை வந்து தனியா இருக்கக்கூடாதுல, அதனாலதான் பார்த்தா ஹைக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். இது வந்து அவனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் பார்த்தா இவன் எப்படியும் போய்தானே அவனும், அதெல்லாம் நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து பார்த்தா இவன் வந்து நைட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பன்னு பார்த்தா ஹை வேற வரான், டேய் நீ ஏன்டா ஆண்டி முன்னாடி வந்து அப்படி பேசுன, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு இது போய்கிட்டு இருக்குல்ல, பிற ஏன்டா நீ அப்படி பேசுன, எப்பாரு எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பமே இல்லை அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான். நீ ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டிக்க, நீயும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும்ல, நீ அப்படி நினைக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஜான் வந்துகிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசியிருக்கேன், ஏன் என்னை பற்றி நீ பேச மாட்டியா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்குறான். எப்பாரு பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்கிறான். ஓ உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியமா என்ன, சரிடா பாத்துக்கிறேன்டா அப்படின்னு பார்த்தா ஹை வந்து அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஜானுக்கு இதுல வந்து கொஞ்சம் கூட மனசே இல்லப்பா, மனசு இல்லாம தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப பார்த்தா தனியா உட்காந்துக்கிட்டு, டேய் நான் உன்னோட வாழ்க்கையிலேருந்து திடீர்னு ஒரு நாள் வந்து மறைஞ்சு போயிட்டேனா, நீ என்னை வந்து லவ் பண்ணுறது வந்து நிப்பாட்டிடுவே என்ன அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். பக்கத்துலயே பார்த்தா, ஏன் என்னை விட்டு மறைஞ்சு போனீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் மறைஞ்சு போனாலும் நான் வந்து உங்களை வந்து லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு பார்த்தா ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஏன்டா இது, நான் கேள்வி கேட்டது வந்து பதில் சொன்னது அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். எவன் பதில் சொன்னது அப்படின்னு பார்த்தா லின்னு தான் பதில் சொல்லியிருக்கான். ஆனால் இவன் வந்து ஜான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லலை, இவனை பார்த்தா லியாங்க நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா ஃபீல் பண்ணியிருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்க, ஏன் உனக்கு தெரியாதே என்ன லியாங் வந்து என் காலை வந்து அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறடா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஃபீல் பண்ணியிருக்கான். டே டேய் ஃபீல் பண்ணாதடா, அவர் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனியோட பெரிய போஸ்ட்டில் இருக்கவர், அவருக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும்டா, அதான் வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு, முடிஞ்ச உடனே அவரே உனக்கு கால் பண்ண போறாரு, அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணியிருக்க, ஃபீல் பண்ணாம இரு அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லியிருக்கான். டே இல்லைடா அவர் வந்து பாரு இவ்வளோ நாள் வந்து லாங் டேர்ம் லீவ் எடுத்ததே இல்லை, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா, அவர் வந்து நான் எப்போ மீட் பண்ணேன்னு தெரியலடா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு அவர் எப்படி பார்த்தாலும் நம்மளோட பாஸு, அவருக்கும் வேலை அது இதுன்னு ஏதாச்சும் இருக்க தானே செய்யும், ஃபீல் பண்ணாம இரு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து எப்படியோ அவனை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி இருக்கான். இந்த லின் பையனை பார்த்தா லியாங் வந்து என் கூட எப்போ பேசுவாங்க அப்படின்னு நினச்சி நினச்சி பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இவனை பார்த்தா இப்படி ஃபீல் பண்ணியிருக்கான். லியாங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அந்த வைஸ் சேர்மன் கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பா நல்ல வேலைப்பா, நீ என் கூட வந்து கை கோத்துக்கிட்ட, பாரு உன்னை பெரிய லெவலில் கொண்டு போகிறேன், நாளைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆளை வந்து மீட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லியாங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கிட்டும் சேர்ந்து ஏதோ பெருசாக பிளான் போடுறாங்க போலயே.
ஆனா எங்கிட்ட லின்ன தான் பாக்கணுமே. இவனை பார்த்தா லியாங்க பார்க்க முடியாத ஏக்கத்திலேயே பார்த்தா ஏதோ ஒரு உலகத்துல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். டேய் என்னடா ஃபைல வந்து கீழே போட்டு நடந்து போயிருக்க, இந்த ஃபைலு அப்படின்னு பார்த்தா தோனி வந்து எடுத்து கொடுத்து போயிட்டு இருக்கான். ஹே தோனி ஒன்று நில்லு அப்படின்னு பார்த்தா நில் வந்து அவனை நிக்க சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். லியாங்க வந்து கான்டாக்ட் பண்ணவே முடியல, அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து தோனி கிட்ட வந்து கேக்குறான். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பார்த்தா தோனி வந்து கேஷுவலா சொல்றான். என்னடா நீ இவ்வளவு கேஷுவலா சொல்ற, அவர் வந்து லாங் டேர்ம் லீவ் எடுத்திருக்காரு, உனக்கு எதுவும் வருத்தமாவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டிருக்கான். நான் என்ன வருத்த பண்ணோம் அப்படின்னு பார்த்தா தோனி வந்து கேட்டிருக்கான். டேய் என்னடா நீங்க ரெண்டும் லவ் பண்றீங்க அப்படி இப்படின்னு இந்த லில் பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கேட்க வரான். ஆனா கேட்க வந்தது வந்து முழுசா கேட்கவே மாட்டேக்கான். இதை வச்சே பார்த்தா தோனி வந்து புரிஞ்சுக்கிட்டான். எப்பாருடா நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்த்தா தோனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா லியாங்க இருக்காருல்ல அவர் தான் பார்த்தா தோனி கிட்ட போய் எப்பாரு என்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி நடி அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னது அவர் சொன்னாரா, அவர் ஏன்ட்டு அப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தா லின் வந்து கேட்டிருக்கான். ஏன்னா நாங்க ரெண்டு அப்படி இருந்தா தானே நீ வந்து லியாங் வந்து வெறுத்து அவரோட தள்ளி போவ அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது நான் அவரோட தள்ளி போகணுமா, அவர் ஏன்டா அப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தா லின் வந்து கேட்டிருக்கான். அது எனக்கு எப்படி தெரியும், ஒருவேளை அவர் ஏதாச்சும் பண்ண போய் அந்த பிரச்சனை வந்து உனக்கு ஆபத்தா முடிஞ்சிருந்தா அதனாலதான் அவர் வந்து அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா தோனி வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த எல்லா விஷயமும் பார்த்தா லின்னோட மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தா இவன் வந்து பார்த்தா தனிமையே நடந்து போயிட்டே இருக்கான். லியாங் நீங்க என் கூட வந்து பேசவே மாட்டீங்களா, எப்போதான் உங்க கூட பேசுவேன் அப்படின்னு பார்த்தா லின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்காரு, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்காரு. சரி இப்படியே போனால் ஆட்டேக் ஆகாது அப்படின்னு லின் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து லியாங்க வந்து மெசேஜ் பண்ணுறான். லியாங்க பார்த்தா அந்த வைஸ் சேர்மன் இருக்காருல்ல அவர் கூட வந்து பேசிக்கிருக்காரு. எப்பா ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காரு, அவர் கூட போய் நம்ம இப்பவே பேசி ஆகணும் அப்படின்னு பார்த்தா இந்த வைஸ் சேர்மன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பனு பார்த்துதான் லின்னோட மெசேஜ் வந்து இவருக்கு வருது. என்னது அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா லியாங் வந்து ஒரு நிமிஷம் பதவி போயிட்டாரு, வேகமா எந்திக்கிறாரு. இங்கிட்டு பார்த்தா அந்த ஒயிஸ்டன் வந்து அவர் வந்து ஒரு ஆள் கூட்டு வந்திருக்காருல அவரை பார்க்கணும். இங்கிட்டு பார்த்தா இவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாம் போட்டு இவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, கிறக்கமாவே வருது, என்ன பண்ணனே தெரியல. லியாங்க வந்து பார்த்தா இந்த விஷயத்த கேள்விப்பட்டானே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ஆளுக்கு வந்து கால் பண்ணி லின்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேளுங்க அப்படின்னு பார்த்தா இவரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒருத்தர் கிட்ட மறைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தெரியல. ஓகே அதை வந்து போப்போம் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த ஹையை தான் கட்டுறாங்க. இவங்கிட்ட வந்து அந்த ஆண்டி வந்து சொல்லியிருப்பாங்களே ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணணுன்னு, அந்த பொண்ணு கூட தான் உட்காந்து வந்து பேசியிருக்கான். அந்த பொண்ணு என்னன்னா, மிஸ்டர் ஹாய் உங்க கையில் போட்டிருக்க மோதிரம் வந்து நல்லா இருக்குது, எனக்கும் ஒன்று கிடைக்குமா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஹையோட கையை வந்து தொட்டு தொட்டு பேசியிருக்கா. அப்படியே ஏன்டி கையை தொடுற, ஏன் சிரிச்சு சிரிச்சு பேசுற அப்படின்னு பார்த்தா ஜானுக்கு வந்து வயிறு எரியுது. இவனுக்கு தான் வயிறு எரியுதுல, பிறகு எதுக்கு இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் பார்த்தா அமைதியா உட்காந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு மறைஞ்சிருந்து இவனும் பார்த்தா கேட்டுட்டு தான் இருக்கான். ஹை என்ன பண்றான்னு பார்த்தா, என்னது உங்களுக்கு இந்த மோதிரம் பிடிச்சிருக்குதா, வேணா இதே மாதிரி வேணா உனக்கு செஞ்சு தரேன், நம்ம ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம், கப்பிள் ட்ரிங்க்ஸ் மாதிரி கியூட்டா இருக்கும்ல அப்படின்னு பார்த்தா ஹையும் ஃபிளட் பண்ற மாதிரி பேசியிருக்கான். வா நீங்க ரொம்ப சோ ஸ்வீட் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து உருகி உருகி பேசியிருக்கா. இவங்கள்டு பார்த்தா உருகி உருகி பேசியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா ஜானுக்கு தான் வயிறு எரியுது, என்னால இதெல்லாம் பார்க்க முடியல, நான் அடக்கிட்டு இருக்கேன், கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து இவனுக்கு வேணே பேசிட்டே பார்த்தா காம் டவுன் ஆக்க பாக்குறான். ஆனாலும் பார்த்தா இவனால முடியல. இப்பன்னு பார்த்தா மோமோ வேற வரா, மோமோ பார்த்தா பிரெக்னன்ட் ஆன மாதிரி இருக்குது, ஐயோ இவன் எதுக்கு கூட வந்தா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து பாதாடிக்கிட்டு இருக்கான். இந்த மோமோ என்னன்னா, மிஸ்டர் சேர்மன் நீங்க என்ன இப்படி ஆகிட்டு என்ன இன்னொரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அந்த மோமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா யார் இந்த பொண்ணு, பிரெக்னண்டா வேற இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து கேட்க இந்த ஹை பையனை பார்த்தா திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் சேர்மன் என்னாச்சு, எதுக்கு திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கான அடையாளம் தான் என் வயிற்றுல இருக்குல்ல, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அது வந்துமா அப்படின்னு ஹை வந்து ஏதோ சொல்ல வரான். ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நம்மளோட அடையாளம் தானே இப்ப என் வயிற்றுல இருக்குது, சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து முடியல. அந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னு பார்த்தா டக்குன்னு ஹையோட முகத்துல வந்து தண்ணி எடுத்து கொட்டிட்டு வேகமா கோச்சுக்கிட்டு போயிட்டா.
அந்த பொண்ணு வேகமா கோச்சிட்டு போய், அப்பா எனக்கு இந்த ஆள் வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா இந்த வாய்ஸ் சேர்மன் வந்து ஒரு ஆள் வந்து போட்டிருக்காருல, அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வாய்ஸ் சேர்மன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. உள்ளுக்குள்ள மோமோவை பார்த்தா இவளை பார்த்தா வயிற்றுக்குள்ள வந்து துணி வச்சுட்டு வந்திருக்கா. மிஸ்டர் சேர்மன் எப்படி சூப்பரா நடிச்சேன்ல அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்லிக்கிருக்கா, அடியே ஏன்டி நீ ஊடால வந்த அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கத்திக்கிட்டு இருக்கான், டேய் உனக்கு என்னடா பிரச்சனை பாரு, இப்போ வந்து ஹை வந்து எவ்வளவு பக்காவ பிளான போட்டு அந்த பொண்ணை வந்து துரத்தி விட்டாங்க, நீ இதுக்கு வந்து ஹைக்கு வந்து நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்லியிருக்கா, போச்சு 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 நீ எல்லா பிளானையும் கெடுத்து விட்ட எல்லாம் உணர்தாண்டி அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான், டேய் அவளை ஏன் திட்டுற அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்டுட்டு இருக்கான். இவனை பார்த்தா ரொம்ப கோச்சிக்கிட்டு இருக்கான், உங்க யாருக்குமே நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது, என்ன இப்ப ஹாப்பி தானே எல்லாம் முடிஞ்சு போச்சுல ஹாப்பி தானே அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான், ஆ ஹாப்பி தான் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டால ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான், என்னடா ஹாப்பி இப்ப நீயும் அந்த பொண்ணு சேர்ந்தீங்கன்னா உன்னோட பிசினஸ் வந்து எவ்வளவு டெவலப் ஆகும் அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லியிருக்கான், நீ ஏன் ஒரே பிசினஸ் 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 பத்தி சொல்லிட்டு இருக்க, ஏன் என்னை பத்தி யோசிக்க முடியா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல நீ அதை பத்தி யோசிக்க முடியா, எனக்கு அந்த பொண்ணை பாக்குறதுக்கு சுத்தமா இருப்பில்ல, அந்த பொண்ணு மட்டும் இல்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது, எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான், இங்க பாரு இப்படிலாம் பேசியிருக்காத நான் இன்னும் நிறைய பொண்ணுகளோட போட்டோ எல்லாம் காட்டுறேன், இந்த பொண்ணுல வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து நீ செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லியிருக்கான், ஓ நான் செலக்ட் பண்ணுமா சரி நீ இதுல ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லியிருக்கான், நான் ஏன் செலக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்க, தெரியுதா இங்க பாரு எனக்கு ஒவ்வொரு தடவையும் நீ வந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ணு சொல்லும் போதுலாம் மனசு வலிக்குதுடா புரிஞ்சுக்கூடா, மனசுல ஒருத்தர் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் எல்லாம் போய் போலியே என்னால சிரிக்க முடியாது தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு பார்த்தா ஹை வந்து ரொம்ப கோபமா பேசிட்டு அங்க இருந்து போயிட்டான். ஜானுக்கு பார்த்தா ஒரு பக்கம் வந்து பாஸ்ட்டை நினச்சி கவலையாக இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ப்ரெசண்டில் வந்து இவன் வந்து ஹை கூட இருக்காமல ஹையை விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை, ரெண்டு பொண்ணு மாற்றிக்கிட்டு இவனை பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தா மோமோ தான் காட்டுறாங்க, இந்த ஜான் பையன் வந்து மோமோ கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான், எப்பாருமா நான் வந்து டைம் ட்ராவல் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு வெப்சைட் வந்து பார்த்தோம்ல அந்த வெப்சைட்டை பற்றி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், டேய் இதெல்லாம் ஏமாத்த வேலையா இருக்கும்டா அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்லியிருக்கா, பாரு நான் டைம் ட்ராவல் ஆகி வந்திருக்கேன் அவர் வந்து என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் அக்குவேர் ஆணி வர சொல்லிட்டாரு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான், என்னை நம்புறது தானே அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்க, ஆ நம்புறேன் நம்புறேன் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா, அப்பாவோட நீயாச்சும் நம்புறியே நான் டைம் ட்ராவல் ஆகி வந்திருக்கேன்னு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து பெருமூச்சு விடுறான், எனக்கு என்னமோ நம்ம நாளைக்கு வந்து ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணால் தான் சரி வரும்னு தோணுது அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்ல, ஆட போமா அப்போ நீ என்னை நம்பலை இதுவே நல்லா தெரியுது அப்படின்னு பார்த்தா இவன் வந்து விரக்தி ஆகிட்டான். அடுத்து பார்த்தா இந்த ஹை பையனை தான் காட்டுறாங்க, இவனை பார்த்தா தனியாக உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கான், இப்போன்னு பார்த்து இவங்க ஆண்டி வராங்க, என்ன ஆண்டி வாங்க ஆண்டி என்னங்க தண்ணி அடிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்து இவன் ஆண்டிகிட்ட வந்து கேஷுவலாக கேட்டுக்கிட்டு இருக்கான், டேய் லூசு பயிலே உனக்கு என்னடா பிரச்சனை அந்த பொண்ணுகிட்ட வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன் நீ என்ன எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்ட அப்படின்னு பார்த்தா ஆண்டி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, ஐயா ஆண்டி அந்த பொண்ணு தான் என் முகத்தில் வந்து தண்ணியை பாருங்க கொட்டி விட்டு போயிட்டேன் அதெல்லாம் அந்த பொண்ணோட தப்பு தான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான், டேய் நீ ஏன்டா எப்படி பண்ணுற அப்படின்னு பார்த்தா ஆண்டி வந்து கேட்டுருக்காங்க, ஐயோ ஆண்டி கோவம்லாம் படக்கூடாதாண்டி பாருங்க பிற கண்ணை சுற்றி சுருக்கம்லாம் வந்துட போகுது பிற பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணோம் அது உங்களுக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்க ஆண்டி நல்லாவே இருக்காது அப்படின்னு பார்த்தா வந்து ஆண்டிக்கிட்டே குத்தலாக பேசிக்கிட்டுருக்கான், அட போடாட்டை உன்னையும் ஒரு ஆள் மதிச்சு வந்து பேச வந்தோம்ல அதெல்லாம் ஏன் தப்புதான்டா அப்படின்னு பார்த்தா ஆண்டி வந்து அங்கேருந்து கோச்சிட்டு போகிறாங்க. ஆண்டி போகிறாங்க, அதுக்கடுத்து பார்த்தா வைஸ் சேர்மன் வர்றாரு, என்னப்பா தம்பி உன் பிஸ்னஸ் வந்து படுத்துக்கிட்டு போச்சு போல இருக்கு, அதான் பக்கத்து குரூப் கம்பெனி சிஓ இருக்கார்ல அவரோட பொண்ணை வந்து நீ டேட் பண்றியோ அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்டுருக்காரு, இங்க பாருங்க எனக்கு ஒன்றும் பக்கத்து கம்பெனிக்குலாம் போகணுன்னு ஒன்றும் ஆசையே இல்லை, என் பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும் எப்படி வளர்த்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன ஊரால வந்து சில கிழட்ட பூனையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது அதுதான் என்னைக்கு நசுங்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா ஹை வந்து அவர்கிட்டயே பார்த்தா குத்தலா பேசியிருக்கான், டேய் உனக்கெல்லாம் வாய் குழப்பு ஜாஸ்திடா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஓ எனக்கு கொழுப்பு ஜாஸ்தி உங்களுக்கு கம்மியும் அப்படின்னு பார்த்தா வந்து அவர் எது பேசினாலும் பார்த்தா கலாய்ச்சி கலாய்ச்சி பேசியிருக்கான், உன் கூட பேசுறதே வேஸ்டடா அப்படின்னு பார்த்தா அவரும் அங்கிட்டு போயிட்டாரு. இருந்தாலும்ப்பா ஹைக்கு வந்து யார்கிட்ட வந்து எப்படி பேசணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஜானையும் மோமோயும் தான் கட்டுறாங்க, டேய் நான் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லா நீ நேற்று சொன்னீங்க டைம் டிராவல் அதை பத்தி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்டா, நீ சொன்னது எனக்கு என்னமோ உண்மை மாதிரி தான் தோணுது அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்லியிருக்காங்க, சூப்பரோட இப்பயாச்சும் நம்புனியே அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து பெருமூச்சு விடுறான், டேய் எனக்கு ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்றியா அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து கேட்க, என்ன ஹெல்ப் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்குறான், டேய் இந்த லாட்ரி டிக்கெட்டோட நம்பர் வந்து இதெல்லாம் ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லிட்டேயே என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மோமோ வந்து கேட்டிருக்கா, அடியே நான் ஒன்றும் ஃபியூச்சர்லேருந்து வரல பாஸ்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான்,
ஓ பாஸ்ட்ல இருந்து வந்திருக்கல, மறந்ததே போயிட்டேன். நீ மறுபடியும் பாஸ்ட்டுக்கு திரும்பி பெறுவியா என்ன அப்படின்னு பார்த்தா மோமோத்துக்கிட்டு இருக்கா. ஆமா கண்டிப்பா திரும்பி பெறுவேன், அங்க எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களை வந்து நான் நல்லா பாத்துக்க வேண்டாமா, நான் கண்டிப்பா திரும்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். டேய் நீ ஏன்டா திரும்பி போற, இங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா மோமோ வந்து சொல்லியிருக்கா. இருந்தாலும் பார்த்தா ஜானுக்கு வந்து மனசு கேட்கல, இல்லம்மா இங்கேயாச்சும் பார்த்தா எனக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காங்க, என் பாட்டிக்கு யாருமா இருக்காங்க, நான் கண்டிப்பா திரும்பி போய் தான் ஆகணும், என் பாட்டியை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தா அந்த ஜான் போயிருக்காங்கல்ல, அவனை பார்த்தா அந்த மந்திரவாதி இருக்காங்கல்ல, அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணி இருக்கான், அடுத்து எப்போ மீட் பண்ண வரலாம் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டிருக்கான். அட இருப்பா கடவுள்கிட்ட வந்து நான் இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன், கடவுள்கிட்ட பேசி முடிச்சுட்டு எப்போ நானே மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா அவரும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவனும் பார்த்தா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். டே இரு நீ யார் கூட பேசியிருக்க அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்டிருக்கான். நான் யார் கூட பேசினா உனக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லியிருக்கான். டே நீ ஏன்டா இப்படி இருக்க, எதுக்கு வர வர இப்படி போயிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்டிருக்கான். டேய் இப்போ அதெல்லாம் விடு, நான் ஒருவேளை பாஸ்ட்டுக்கு திரும்பி போயிட்டேன்னா நீ என் கூட வருவியா என்ன அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்டிருக்கான். நான் எதுக்கு உன் கூட வரணும், ஆல்ரெடி பார்த்தா இங்கே வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது, எவனாச்சும் பாஸ்ட்டுக்கு வந்து திரும்பி போவாங்களா, எல்லாருமே ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது யார் பாஸ்ட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் என் அப்பா வந்து எனக்குன்னு நீ ஏகப்பட்ட கடமைகள்லாம் விட்டுட்டு போயிருக்காருடா, அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி பாஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டிருக்கான். எதுக்கு நீ இப்போ இதெல்லாம் கேட்டிருக்க, ஒருவேளை நீ வந்து என்னை விட்டு போக போறியா என்ன அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்க. இல்லை 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 நான் எப்போ போக போறேன்னு சொன்னேன், சும்மா சும்மா காமெடி பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சமாளிச்சிட்டான். இப்ப நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ஒரு கிஃப்டை கொடுக்குறான். அந்த கிஃப்ட்ல பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் இருக்குது, அந்த பிரேஸ்லெட்ல பார்த்தா ஸ்பேஸ் அண்ட் டைமே உணர்த்துற மாதிரி இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டிருக்குது. டேய் இது வந்து நம்மளோட காதலோட சின்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து ஹையோட கையில வந்து போட்டு விட பாக்குறான். என்ன இது வந்து மன்னிப்பு கேட்கற விதமா கிஃப்டா என்ன அப்படின்னு பார்த்தா ஹை வந்து கேட்டுருக்கான். ஆ அப்படியும் வச்சுக்கலாம், நம்மளோட காதலோட அடையாள சின்னமா கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்ல. ஹைக்கு இப்போதான்ப்பா கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. டே என்னை மன்னிச்சிருடா, நான் இனிமேல் வந்து யார் கூடயும் உன்னை வந்து பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பவே மாட்டேன், யாருக்கிட்டையும் போன் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன்டா, நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹைக்கு இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தா ஜான் வந்து ஒரு முத்தத்தை கொடுக்குறான். சரி இப்போ எனக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு பார்த்தா ஹை வந்து சொல்லிக்கிட்டுருக்கான். ஒரு அசிஸ்டன்ட் நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு பார்த்தா ஜான் வந்து கேட்டுக்கிட்டுருக்கான். இதுக்கு ஹை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டான். இருந்தாலும் பார்த்தா ஜானுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, பாஸ்ட்டுக்கு வந்து இவன் போகிறதுக்கான நேரம் வந்துருச்சோன்னே இவனோட மனசுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது.